ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அரிசி அடுக்கலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணியை ஃப்ரெஷ்ஷாக மசாலா வீட்லேயே அரைச்சி ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலான்றது தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்து அதை 2 தடவை நல்ல தண்ணியில் அலசிட்டு அரிசி முங்குற அளவு தண்ணி விட்டு அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, நட்சத்திர சோம்பு 1, ஜாதி பத்திரி 1, 1 இன்ச் பட்டை, ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், நல்ல மிளகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டீஸ்பூன். இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பொடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடாக்கிக்கோங்க. நெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. நெய் எண்ணெய் 2 நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பிரியாணி மசாலா. இது நான் 2 கப் அரிசிக்கு பொடிச்சிருக்கேன், அதனால் இதில் பாதி போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சனால நல்ல வாசனையாக இருக்கும். மசாலா நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர தொடங்கினதும் 1 தக்காளியை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி மசீர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையையும் கொஞ்சம் புதினா இலையையும் சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தயிர் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன், நான் 1/4 கிலோ அரிசி, அதாவது 1 கப்புக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ இல்லை அதுக்கு கூட எடுத்தால் தான் நல்ல டேஸ்ட் வரும். சிக்கனை நல்லா வதக்கி கொடுங்க. அதுலேருந்து தண்ணி வெளியில் சிக்கன் வேகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அரிசி சேர்த்திங்கன்னா சிக்கன் வேகாது. தண்ணி வெளியே வந்துருச்சுல, இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் சிக்கனும் சேர்த்து தான் நம்ம 1 விசில் போட்டு எடுக்க போகிறோம். அதனால தான் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அரிசி போட சொன்னேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியில் எப்போவுமே ஜாஸ்தியாக உப்பு டேஸ்ட் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது சாதத்துக்கு கணக்காக இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. வெயிட் போட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 15 minutes அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு விசில் வந்துருச்சு. இனி 15 minutes கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். வீடே கமகமான் இருக்கிற மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like a Hellcat.